நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் வயசாகும்போது நமக்கு வந்து முட்டி வலி, கால் முட்டி, கையோட ரெண்டு முட்டி, அப்புறம் கை ஜாயின்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல வலி வருது. எனக்கு நார்மலாக நல்லாவே வலி இருந்தது. அது நான் ஒரு எண்ணெய் ட்ரை பண்ணி இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்தில் கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல. இன்னும் ஒரு 2 மாதம் இதை தொடர்ந்து நான் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வலி கொஞ்சம் குறையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணும்போது உங்கள் யாருக்காவது அது யூஸ் ஆகலாம்ங்கிறதுனால இதை ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக 200 ml வந்து விளக்கெண்ணெய். இது வந்து நம்ம விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நல்ல பிராண்டாக மட்டும் பார்த்து வாங்கிக்கணும். இது வந்து நான் செக்கில் ஆட்டினது வாங்கினேன் நான். ரெண்டுமே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். இது வந்து 200 ml விளக்கெண்ணெய், 200 ml வேப்பெண்ணெய், ரெண்டுத்தையும் காலியாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம விட்டு வச்சுட்டுருந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா, விளக்கெண்ணெய் வந்து அடியில் போய் தங்கிடும், வேப்பெண்ணெய் மேலே நிற்கும். ஸோ நம்ம ஒரு தடவையும் தடவிக்கும் போது நல்லா குளிக்கிட்டு தடவிக்கணும். இதை எப்படி தடவிக்கலாம் அப்படின்னா, நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் தடவின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு கொஞ்சம் வெந்நீர் விட்டுண்டா நல்லாயிருக்கும். பட் காலம்பற அவசர சமையலில் நமக்கு அது சரியாக வர்றது இல்லைங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு மேலே கொஞ்சம் தடவிட்டு ஊறின்னு இருக்கேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் கிளம்பும் போதோ இல்லை நைட்டு படுத்துக்கும் போதோ ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இந்த எங்கள் முட்டி ஜாயின்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம தடவிக்கும் போது கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் இருக்குது. சரி, அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுனால தான் இந்த வீடியோ. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு பாட்டிலில், இந்த காலி பாட்டிலில் இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாட்டிலில் அடியில் விளக்கெண்ணெயை விட்டாச்சு. இப்போ அடுத்தது இந்த வேப்பெண்ணையை விட்டுடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், விளக்கெண்ணெய் அடியில் தங்கிடுத்து வேப்பெண்ணெய் வந்து மேலே இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவையும் இதை யூஸ் பண்ணும்போது நல்லா குலுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து வெந்நீர் காலில் விட்டுக்க முடிஞ்சால் நம்ம தடவின்ட்டு காலம்பரையும் ராத்திரியும் வெந்நீர் விட்டு அலம்பிக்கலாம். நான் வந்து ரொம்ப அதுக்கு எனக்கு சில சமயம் டைம் இருக்கிறது இல்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லா கையில் ஒரு 5-6 ட்ராப்புக்கு மேலே நம்ம முட்டிக்கு எவ்வளோ தேவையோ அதை நல்லா தடவின்ட்டு நான் கொஞ்சம் வந்து அப்படியே விட்டுறது, வெளில போனால் கூட நான் தடவிக்கிறது நல்லா எனக்கு ரிசல்ட் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பெருசாக சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஒரு நல்ல சிம்பிளான, அதே சமயத்தில் ஆரோக்கியமான ஒரு மூட்டு வலிக்கான ஒரு ரெமிடியாக இது இருக்குது. உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால தான், ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்காவது இது யூஸ் ஆகுங்கிறதுனால தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.